ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சற்று முன் மதியத்தில் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலியமாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இதுவரைக்கும் அக்னிப்பூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் தொடர் விடுமுறை காரணமாக நாளை சனிக்கிழமை நடைபெற இருந்த 8வது தடுப்பூசி முகாம் ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக வரும் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கேரளாவில் சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் 2 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சாவூர் கும்பகோணம் விக்கிரவாண்டி இடையே 3517 கோடி மதிப்பீட்டில் 4 வழிச்சாலை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் வருகின்ற நவம்பர் 9ஆம் தேதி மீண்டும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதன் காரணமாக கனமழை தொடரும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தீபாவளி முடிந்ததை அடுத்து சொந்த ஊர் சென்ற மக்கள் சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு திரும்புவதற்கு ஏதுவாக இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கோதார்நாத் சிவன் கோவிலில் பிரதமர் மோடி அவர்கள் 400 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி கடந்த 2 நாட்களில் டாஸ்மார்க்கில் 431 கோடி ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனையானது. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் அரசு ஊழியர்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. இன்று தமிழகத்தில் 9 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதாவது குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், அரியலூரில் தீவிர கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், திருவள்ளூர், பெரம்பலூர், கடலூர், சேலம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று அதிக அளவு பட்டாசு வெடித்ததன் காரணமாக காற்று மாசு அளவு 800ஐ கடந்து பதிவாகியுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் இன்றும் நாளையும் தமிழக அரசு விடுமுறை அளித்துள்ளது. சென்னை அடுத்த தாம்பரம் பகுதியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி தமிழ்நாடு அரசு அவசர சட்டம் பிறப்பித்துள்ளது. இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு சர்வதேச தரச்சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேரும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் கல்வி கட்டணம், கல்வி உபகரணங்கள் அனைத்தும் முதலமைச்சர் ஏற்பாட்டின்படி இலவசமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 424 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 36,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 68 ரூபாய் 60 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிப்பூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.